நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜிஆர்பி உதயம் நெய் வழங்கும் உப்பு புளி மிளகா நிகழ்ச்சி நம்ம மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கும் ஒரு அருமையான உணவை செய்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். வந்தனா உதயகுமார். வந்தனா உதயகுமார், என்ன பண்ணுறீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. சார் என்ன பண்ணுறாங்க? அசோக்ல என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க? மொத்தம் எத்தனை பேர் நீங்கள்? நாங்கள் ஃபேமிலியாக இருக்கோம். குடும்ப கூட்டு குடும்பமாக இருக்கீங்க. ஆமாம். சமையல்லாம் யார் செய்வோம் வீட்டில்? மாமியாரும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம். சேர்ந்து கோஆப்ரேஷன் பண்ணி சமையல் செய்றீங்க? இல்ல, ஒரு நாள் ஒரு நாள் நான், ஒரு நாள் அவங்க. ஷெட்யூல் மாதிரி பிரிச்சுவீங்க? பிக் பாஸ் மாதிரி? அப்படி இல்ல, இல்ல வீட்ல யார் இருக்காங்களோ அவங்க. ஓகே, சிறப்பு. என்ன நீங்க ரொம்ப சிறப்பா செய்வீங்க? நான் பிரியாணி செய்வேன். பிரியாணி, ஹலீம், அப்புறம் சிக்கன் 65, அதெல்லாம் சூப்பர். என்ன செய்ய போறீங்க நீங்க? நான் இப்போ கிட்ஸுக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு டிஷ் கொடுக்கணும். நார்மலாக அவங்க சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அவங்க எல்லாமே சேர்ந்து சாப்பிடணும். பீஸான்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தா அதில் நம்ம வெஜிடபிள்ஸ் அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான ப்ரோட்டீன்ஸ்லாம் சேர்ற மாதிரி, அது கிட்ஸ் பீஸான்ற மாதிரி. ஓ, இப்போ நம்ம என்ன செய்யறோம்? ஹெல்தி கிட்ஸ் பீஸா. ஹெல்தி கிட்ஸ் பீஸா. ஓகே, இது தேவையான பொருட்கள் என்ன? தேவையான பொருட்கள் வந்து எக், பொட்டேட்டோ, ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், காரம், காரத்துக்காக. ஆமாம், லெமன், உப்பு, சீஸ், அப்புறம் சிக்கன். ஆ, இங்கே இது மசாலா ஐட்டம்லாம் இருக்குது. சிக்கன் இருக்கா? சிக்கனும் இருக்குது. சிக்கனும் அதில் ஸ்டஃப் பண்ணி வைக்கிற மாதிரி. ஓகே, எவ்வளோ நேரம் ஆகுது செய்ய? இது ஒரு 5-10 மினிட்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இதுக்கு மெயினாக வந்து பொட்டேட்டோ போட்டு செய்கிறது தான். எக்கில் மிக்ஸ் பண்ணி செய்யணும். இது வந்து பாயில் பண்ணி வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து லைட்டாக நான்ஸ்டிக் பேனில் ஆயில் ஊற்றி பொட்டேட்டோ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் லைட்டாக சால்ட் அண்ட் ஆனியன் வச்சு லோ ஃப்ளேமில் மூடி வச்சு அதுலேயே குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். மேஷ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம எக் பீட் பண்ணிக்கலாம். எத்தனை முட்டை போடணும் அதுக்கு? இதுக்கு நம்ம தேவையான அளவு போட்டுக்கணும். நிறைய லிக்விட் இல்லாமல் கொஞ்சம் சாலிடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ எக் எடுத்துட்டோம். இதில் லைட்டாக சால்ட், சால்ட் அப்புறம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நைஸாக பீட் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டஃப்பை வந்து ஆனியன், ஆனியன் சால்ட் அவ்வளவுதான். அடுத்து என்ன பண்ணோம்? ஓகே, இத பண்றதுக்கு முன்னாடி சிக்கனை வந்து லைட்டா ஃப்ரை பண்ணி வெச்சுக்கலாம். இந்த சிக்கன்ல வந்து லைட்டா பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரெண்டு காரம் இருக்குது, தனியா காரம், அப்புறம் வெறும் காரம், வெறும் காரம், அப்புறம் லைட்டாக சால்ட் அண்ட் லெமன் வந்து ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி அதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஸோ நீங்கள் சொன்னதெல்லாம் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். ஆமாம், இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். சரி, ஐ மீன் மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். நான் சிக்கன் மேக்கப் போட்டு வைக்கணும். சிக்கன் எப்படி இந்த மாதிரி கட் பண்ணீங்க? இது வந்து சிக்கன் பிரஸ்ட், அது தின்னா ஸ்லைஸ் பண்ணி கொடுக்க சொன்னா கடையில் கொடுப்பாங்க, அவங்களே பண்ணுவாங்க. ஆமாம். சிக்கன் இப்போ ரோஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. ஓகே, இப்போ அந்த பேன் மாத்திட்டு தேனுமா? ஆமா, பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் லைட் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மிக்சரை வந்து ஒரு லேயர் மாதிரி போட்டுக்கலாம். சரி, இதில் சீஸ் ஆட் பண்ணலாம். எப்படி செய்ய கற்றுட்டீங்க இந்த டிஷ்ஷு?
இது வந்து நான் நெட்ல பார்த்தது. சரி, குழந்தை என் பையன் நார்மலாகவே ஒரு புவர் ஈட்டர், எதுவும் சாப்பிடவே மாட்டான். அவனுக்கு பீஸானா பிடிக்கும், ஆனால் வெளியிலேருந்து வாங்கிட்டு வர்றது அவனுக்கு உடம்பு கொத்துக்க மாட்டேன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பொட்டேட்டோ வச்சு அப்படின்னு. பொட்டேட்டோன்னு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் சீஸை வச்சு இந்த மீதி இருக்கிற மிக்சரை வந்து மேலே இன்னொரு லேயராக போட்டுருந்தோம். இது சிம்லயே மூடி வைக்கலாம். இது வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் திருப்பி போடணும். ஓகே, ரெடி ஆச்சா? வெந்துச்சான்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. நாம இத டிஷ் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ அது டிஷ்வாஷ் பண்ணலாம். உடனே அதை டிஷ்வாஷ் பண்ணி நம்ம சாப்பிடுறோம். பிளேட்ல எடுத்துக்கலாம் சொன்னா. அப்படியே வந்துருமா? ஆமா. ஒட்டை ஒட்டாது. Non-stick. Okay. Healthy kids pizza ready ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு உப்பு புளி மிளகாலா வந்தனா மேம் ஒரு அருமையான ஹெல்த்தி கிட்ஸ் பீஸா. கிட்ஸ் பீஸா, அதாவது ஆரோக்கியமான குழந்தைங்க சாப்பிட்ற பீஸா. குழந்தைங்க இல்லை, பெரியவங்களும் சாப்பிடலாம். எல்லாரும் சாப்பிடலாம். ஓகே, சாப்பிடலாமா? நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்கு. நிஜமாவே சூப்பராக இருக்கா இல்லை சும்மா சொல்கிறீங்களா? காட் ப்ராமிஸ் சூப்பராக இருக்கு. ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி வித்தியாசமான உணவுகளை செஞ்சு காட்டுங்க நிகழ்ச்சியில். ரொம்ப நன்றி வெந்தடி சார். பாருங்க, தேங்க்யூ. நேரில் என்ன சொல்லுவாருங்களா இந்த டிஷ்ஷை பற்றி? இல்லை, குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெளியே உணவு கொடுக்கறத விட வீட்டில் நம்ம நேச்சுரலாக செஞ்சு கொடுக்கறது சேஃபாக இருக்கும். பாதுகாப்பான உணவு, ஆரோக்கியமான உணவை நம்ம வீட்டில் தான் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கேட்டு பின்பற்றி நடக்கணும். ஓகே, ரொம்ப நன்றி மறுபடியும் வந்துட்டு சார். பாருங்க, அடுத்து நம்ம வித்யாமம் சூப்பரான உணவை தயாரிக்க நம்ம நிகழ்ச்சியில் காத்துட்டு இருக்காங்க. அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.